ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட என்ன ஷேர் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஹெர்பல் ஹேர் வாஷ் பவுடர் பற்றி தாங்க சொல்ல போகிறேன். இந்த ஹெர்பல் ஹேர் வாஷ் பவுடர் வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி இன்ஸ்டண்ட்டாக வந்து ஹேருக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஹேர் பேக்காக வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 7 ஹர்ப்ஸ் வந்து நான் வந்து சேர்த்துருக்கேன். இதை வந்து நம்ம ஹேர் பேக்காக வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஹேருக்கு வந்து அப்ளை பண்ணும்போது நம்ம ஹேர் வந்து ஸ்ட்ராங்காகவும் ஹெல்த்தியாகவும் திக்காகவும் க்ரோ ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம டேண்ட்ரஃப் ப்ராப்ளம், அதுக்கப்புறம் அந்த ஹேர் தின்னிங் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதுவுமே க்யூர் ஆகும். ஹேர் லாஸ் ப்ராப்ளம் இருந்தாலும் அது வந்து நல்லாவே கண்ட்ரோல் ஆகும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு க்ளீன் பவுலும் ஸ்பூனும் எடுத்து வச்சுருக்கேன். நான் ஃபஸ்ட்டு இதில் என்ன ஆட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, 1 டேபிள் ஸ்பூன் வந்து சீயக்காய் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பிளிட்டன்ஸ்லேருந்து நல்லாவே ப்ரிவென்ட் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹேரை வந்து ஸ்ட்ராங்காகவும் திக்காகவும் க்ரோ பண்ண வைக்கும். சப்போஸ் உங்களுக்கு வந்து சீயக்காய் வந்து யூஸ் பண்ண பிடிக்காது, எனக்கு வந்து ட்ரை ஆகிடும் அப்படின்னா, நீங்கள் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, வெந்தய பவுடர் தாங்க ஆட் பண்ணுறேன். நான் வந்து மிக்ஸியில் வந்து வெந்தயத்தை போட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். வெந்தயம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹேர் லாஸை வந்து நல்லாவே கண்ட்ரோல் ஆகும். அது மட்டும் இல்லாமல் டேண்ட்ரஃபை வந்து க்யூர் பண்ணும். இது வந்து நம்ம ஹேரை வந்து நல்லா திக்காகவும் ஸ்ட்ராங்காகவும் க்ரோ பண்ணும். மூணாவது நான் என்ன ஆட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ளேக் சீட் பவுடர் தாங்க ஆட் பண்ணுறேன். ஃப்ளேக் சீடை வந்து கடையில் வாங்கிட்டு அதை வந்து பொடி பண்ணிடுங்க. பொடி பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹேரோட ஷைனை வந்து நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு க்ரே ஹேர் ப்ராப்ளம் இருந்தாலும் அதையுமே நல்லாவே ப்ரிவென்ட் பண்ணும். நாலாவதாக நான் என்ன ஆட் பண்ணுறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பாசிப்பயிரை வந்து கடையிலேருந்து வாங்கிட்டு நான் வந்து மிக்சியில் போட்டு பொடி பண்ணிவிட்டேன். அதை வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹேரோட ஷைனை வந்து நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹேர் லாஸை வந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும். நம்ம ஹேர் க்ரோத்தையும் நல்லா பூஸ்ட் பண்ணும். அஞ்சாவதாக நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நெல்லிக்காய் பவுடர் தாங்க எடுத்திருக்கேன். இதை நான் வந்து கடையில் நாட்டுமருந்து கடையில் வாங்கினேன். ஸோ இதையும் 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம ஹேர் க்ரோத்தை வந்து நல்லாவே ஸ்டிமுலேட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹேரை வந்து ஹெல்த்தியாகவும் மெயின்டைன் பண்ணும். இந்த நெல்லிக்காய் பவுடரை வந்து ஹேருக்கு வந்து யூஸ் பண்ணும்போது நம்ம ஹேர் லாஸ் வந்து நல்லாவே கண்ட்ரோல் ஆகும். ஆறாவதாக நான் என்ன ஆட் பண்ணுறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீம் பவுடர் தாங்க ஆட் பண்ணுறேன். அதையும் நான் 1 டேபிள் ஸ்பூன் தான் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீம் பவுடர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹேர் க்ரோத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் ஆகும். அது மட்டும் இல்லாமல் டேண்ட்ரஃப், அதுக்கப்புறம் வந்து ஹேர் லாஸ் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதையுமே நல்லாவே க்யூர் பண்ணும். உங்ககிட்ட வந்து நீம் லீஃப் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து அதை நல்லா வந்து காய வச்சுருங்க. நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்களே மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு நீங்கள் வந்து பொடி பண்ணிக்கலாம். கடையில் வாங்கணும் அப்படின்ற அவசியம் வந்து கிடையாது. ஏழாவதாக நான் என்ன ஆட் பண்ணுறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கருவேப்பில பொடி தாங்க ஆட் பண்ணுறேன். அதையும் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். கருவேப்பில பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹேர் லாஸை வந்து நல்லாவே கண்ட்ரோல் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து தின்னிங் ப்ராப்ளம் இருந்தாலும் இதை வந்து நம்ம வந்து ஹேருக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து நிறைய இருக்குது. கருவேப்பிலை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹேர் க்ரோத்துக்கு வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணும். இப்போ வந்து எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். அதாவது பச்சை பயிறு, சீயக்காய், அதுக்கப்புறம் வந்து வெந்தய பவுட்ரு, ஃப்ளேக் சீட் பவுட்ரு, அதுக்கப்புறம் வந்து நீம் பவுட்ரு, கருவேப்பிலை பவுட்ரு, ஆமலா பவுட்ரு போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகும். இந்த பவுடரில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து செம்பருத்தியை வந்து பொடி பண்ணி கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பட் என்கிட்ட வந்து இப்போ செம்பருத்தி வந்து இல்லாததுனால நான் வந்து ஆட் பண்ண முடியல. உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா அதையும் நல்லா ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதை பவுடர் ஆக்கிட்டு இதை வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஹேர் க்ரோத்துக்கு வந்து நல்லாவே ஹெல்ப் ஆகும். செம்பருத்தியை வந்து நம்ம ஹேருக்கு வந்து யூஸ் பண்ணும்போது நம்ம ஹேர் வந்து நேச்சுரலாகவே ஷைனாக இருக்கும். இந்த பவுடரை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மொத்தமாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு ஸ்டோர் பண்ணி வச்சு ஹேருக்கு வந்து யூஸ் பண்ண முடியும். நான் வந்து உங்கள்கிட்ட காட்டணும் அப்படின்றதுக்காக எல்லாத்தையும் ஈக்குவலாக எடுத்து நான் வந்து மிக்ஸ் பண்ணி ஹேர் பேக்காக வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். இந்த பவுடரை வந்து நீங்கள் நிறையா செஞ்சு வச்சு ஸ்டோர் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் வந்து இப்போ நான் சொன்ன இன்க்ரீடியன்ட் எல்லாத்தையுமே வந்து ஈக்குவல் அமௌண்ட்டில் எடுத்துட்டு நல்லா வந்து பொடி பண்ணிவிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் வந்து போட்டு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து ஹேர் பேக் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். இப்போ வந்து எல்லாத்துலேயுமே 1 டேபிள் ஸ்பூன் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன். நான் வந்து நார்மல் பிளெயின் வாட்டர் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து பிளெயின் வாட்டர் யூஸ் பண்ண பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வந்து ரைஸ் வாட்டர் கூட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள்.
நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கரெக்டாக வராது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து கரெக்டாகிடும், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. கொஞ்சம் நிறைய தண்ணி ஊற்றி நான் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதாவது கெட்டியாக கொஞ்சம் லைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, ரொம்ப தண்ணியாக வந்து ஆக்கிடாதீங்க. ஓரளவு தண்ணி ஊற்றினா போதும், ரொம்ப டைல்யூட் பண்ணிடாதீங்க தண்ணியில் அந்த பொடியை. இதை வந்து தண்ணி ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு பேக்காக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸுக்கு அப்புறம் நீங்கள் வந்து ஹேருக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 10 மினிட்ஸுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எடுத்து ஹேருக்கு வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்கேல்புக்கு அப்ளை பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் வந்து ஹேருக்கு அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு டிப் வரைக்கும் நல்லா வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 13 மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுடுங்க. இல்லைனா உங்களால் அவ்வளோ டைம் இல்லை அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸ் விட்டால் கூட போதும். விட்டுட்டு நீங்கள் வந்து நார்மல் பிளெயின் வாட்டரில் ஹேர் வாஷ் வந்து பண்ணிடலாம். இந்த பேக் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஷாம்பு வந்து யூஸ் பண்ணாதீங்க. இந்த ஹேர் பேக்கை வந்து நம்ம ஹேருக்கு வந்து யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஹேர் வந்து ஸ்ட்ராங்காகவும் லாங்காகவும் க்ரோ ஆகும், அது மட்டும் இல்லாமல் நல்லா ஹெல்த்தியாகவும் மெயின்டைன் ஆகும். இந்த ஹேர் பேக்கை வந்து வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணாலே உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வந்து இருக்கும். உங்களுக்கு அதிகமாக டைம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வந்து வீக்லி டுவைஸ் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் தான் இந்த ஹேர் பேக் வந்து நான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.